நம்ம கனெக்டிங் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 20 வருஷமாக தான் ரொம்பவே கஷ்டப்படுறதாகவும், சினிமா துறையிலேருந்து எந்த ஒரு சங்கமும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேரழகன் ஸ்னேகா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. 2004 சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே ரெட்டை விடங்களில் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் பேரழகன். இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, குள்ளமான சூர்யா முதல்ல பொண்ணு பார்க்க போகிறது ஸ்னேகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க ரொம்பவே குள்ளமாக இருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த ஒரு சீனில் நடித்தவங்க தான் கற்பகம். அவங்கள கற்பகம் அப்படிங்கிறத விட பேரழகன் ஸ்னேகா அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் இவங்க வேறு எந்த ஒரு படங்கள்லேயும் நடிக்கலை. 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா சென்னை வியாசர்பாடி மார்க்கெட்டில் ஜவுளி கடை, காய்கறி கடை அப்படின்னு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான தொழில்களை தான் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலே நான் மட்டும்தான் ரொம்பவே உயரம் கம்மி, அதனாலே குள்ளமாக இருக்க ஒருத்தரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனாலேயே அவர் கூட நான் ஸ்டார்டிங்கில் பேசாமல் தான் இருந்தேன். அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்கள் அம்மா அப்பா கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட வாழ தொடங்கிட்டேன். எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம ரெண்டு பேருமே உயரம் கம்மி அப்படிங்கிறதுனால நமக்கு பிறக்க போகிற குழந்தையும் அப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் கடவுள் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை பிறந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சராசரி உயரத்துக்கு வளர்ந்துருந்தாங்க. இருந்தாலும் ரெண்டாவது குழந்தை அப்படி இருக்கும்னு நினச்சது எங்களோட தப்பு தான். எங்களோட பையன் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே உயரம் கம்மியாக வளர்ந்துட்டான். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். குடும்ப சூழ்நிலை காலமாக நானுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ நடிக்க போயிட்டு இருந்தேன். அப்போ தான் சூர்யா சாரோட பேரழகன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த ஒரு சீனில் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் நான் நடித்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுச்சுவேஷனில் என் ஃபேமிலியோட எக்கனாமிக்கலில் நான் தான் பார்த்தாகணும். அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த சீனை நடிச்சிருந்தேன். ஆனால் அந்த சீனுக்கு அப்புறம் என்னை யார் எங்கே பார்த்தாலுமே பேரழகன் ஸ்னேகா அப்படின்னு கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் வேறு எந்த ஒரு படத்துலையுமே எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. நானும் இந்த தொழில்களில் இறங்கிட்டேன். அந்த சீசனில் என்ன இருக்கோ அந்த வியாபாரம் நான் பண்ணுவேன். கடந்த 20 வருஷமாக நான் இந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பம் கடந்த 20 வருஷமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு. ஆனால் தயாரிப்பாளர் சங்கமும் சினிமா துறையிலேருந்து எந்த ஒரு துறையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் பேரழகன் படத்தில் சூர்யா சாரோட நடித்தது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அவர் கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கே நான் பயந்தேன். இருந்தாலும் எப்படியோ நடித்து முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நடக்கவே இல்லை. கடைசியாக என் பையனோட கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க போயிருந்தேன். அப்பையும் பார்த்தீங்கன்னா சார் வீட்டில் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என் மகனோட கல்யாணத்துக்காக 5000 ரூபாய் மொய்ப்பணம் அனுப்பியிருந்தாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு முறை சூர்யா சாரை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குன்னு ரொம்பவே எமோஷனலாக அவங்களோட லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக சூர்யா சாரோட கவனத்துக்கு போகும். அவர் இந்த வீடியோவை பார்த்த உடனே ஸ்னேகா அவர்களை வரவழைச்சி பேசணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விருப்பமாக மாறி இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.